காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து 36 பேர் கொண்ட குழுவினர் இன்று காசிக்கு புறப்பட்டு சென்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. பாரதியின் சிந்தனையை செயலாக்கும் வகையில் மத்திய அரசு ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் இரண்டாவது ஆண்டாக மீண்டும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேச மக்களிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திடும் வகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சி வாயிலாக முழுமையாக மத்திய அரசின் செலவில் காசிக்கு சென்று வரும் வாய்ப்பு பொதுமக்களுக்கு கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு சேலத்தைச் சேர்ந்த 200 மேற்பட்டோர் காசிக்கு சென்று வந்த நிலையில் நடப்பாண்டு முதல் கட்டமாக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து 36 பேர் தங்களது காசி பயணத்தை தொடங்கியுள்ளனர். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலத்தைச் சேர்ந்த நெசவாளர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள், மகளிர் தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 8 பயணத்தில் முழுமையாக அனைத்து செலவும் அரசின் சார்பில் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வாரணாசி, காசி விஸ்வநாதர் கோவில், திரிவேணி சங்கமம் உள்ளிட்ட இடங்களை இக்குழுவினர் பார்வையிடுகின்றனர். சேலத்திலிருந்து புறப்பட்டு சென்ற குழுவினருக்கு மலர்களை தூவி உற்சாகமாக வழி அனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஹர ஹர மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம். சார், என் பேர் திவ்யா, நான் பொன்னமாப்பேட்டையிலேருந்து வந்துட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு புதுசு தான், ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போதான் போறேன். நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு போயிட்டு இருக்கேன் சார். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேச மக்களிடையே மிகப்பெரிய கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சேலத்திலிருந்து இன்று முதல் குழு கிளம்பியுள்ளது. சேலத்திலிருந்து கடந்த முறை நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100 கலந்து கொண்ட நிலையில் இன்று முதல் கட்டமாக 36 பேர் தங்களுடைய பயணத்தை தொடங்கியுள்ளனர். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஜி விஜயகுமார்.